எல்லாருக்குமே வந்துட்டு குளச்சல் நடக்கிற இன்சிடென்ட் வந்துட்டு கண்டிப்பா தெரியும். ஏன்னா உட்காந்து நான் வந்து அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்ல. அண்ட் நான் இந்த விஷயத்த பத்தி டீட்டா பேசிட்டு சொல்லிட்டு ஐம் ஃபீலிங் ரியலி பேட். என்னன்னா நம்ம வந்து ஒருத்தங்க கிட்ட போயிட்டு நீங்க பொண்ணுங்க கிட்ட போயிட்டு சொல்லாதீங்க, நைட்டு வெளியே போகாதீங்கன்னு சொல்லாதீங்க, பசங்க கிட்ட போய் சொல்லுங்க. சி வி ஆர் டன் யார், நாங்க வந்து வி ஆர் டன் டாக்கிங் அண்ட் யூனோ உட்காந்து போராடி இந்த மாதிரி விஷயம்லாம் வேண்டாம். இது இது பண்ணி பண்ணி எங்களுக்கும் போர் அடிச்சிருச்சு, எங்களுக்கு சொல்லி சொல்லி வாயும் வலிக்குது. ஏன்னா இந்த இன்சிடென்ட் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் திருப்பியும் அதே ஒரு நிலைமைக்கு வந்துடுமோன்னு தான் எல்லாருக்குமே தெரியும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பா லாஸ் மாறணும், லாஸ் பயம் கொடுத்துடும். இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணா இந்த மாதிரி ஒரு தண்டனை இருக்குன்னு ஒரு பயத்தை கொண்டு வரணும். நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும், அது வேற யாருக்குமே இல்லைங்க, எல்லாத்தோட பேரண்ட்ஸ்க்கு மட்டும்தான். தயவு செஞ்சு உங்க பையனும் உங்க பொண்ணையும் உட்கார வச்சு உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் வாழ்க்கையில என்கிட்ட வந்து சொல்லு, நான் அதை புரிஞ்சுப்பேன் அப்படின்ற வந்த கான்ஃபிடென்ஸையும் அப்படி ஒரு என்கரேஜ்மெண்ட்டையும் ஒரு மோட்டிவேஷனும் நீங்க கொடுத்தா மட்டும்தான் எல்லாமே மாறும். ஆக்சுவலி சொல்லணும்னா அந்த உட்கார வச்சு பேசுங்க, நீங்க வந்து பயப்படாதீங்க, நாங்க இருக்கோம். ஏன்னா காதல், ஒரு பையனை லவ் பண்றது எப்படி நீங்க நம்புறீங்க, நீங்க நிறைய பேர் கேட்கலாம். எப்படி நீங்க வந்து ஃபேஸ்புக்ல பார்த்தோன்னே ஒரு பையனை நம்புறீங்க, சி தட் இஸ் வெரி ஸ்டூபிட். அது ஒரு இயல்பு, காதல்ன்றது ஒரு இயல்பு, அது ஒரு ஃபீலிங்ஸ். இது வந்து நம்ம வந்து மாத்துங்க, பொண்ணுங்க மாறுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வேஸ்ட்டுங்க. கண்டிப்பா இது நடந்துட்டு இருக்கும். எவ்வளவு வருஷம் நீ போனாலுமே கண்டிப்பா வந்துட்டு ஒரு பொண்ணு ஒரு பையன் பார்த்தாலும் உடனே பிடிக்கதான் செய்யும். திடீர்னு வந்துட்டு அன்பான வார்த்தைகள் 4 வார்த்தைகள் கேட்டா பிடிக்கதான் செய்யும். இது ஒரு இயல்புதான். எல்லாருமே உட்காந்து ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அவங்க வந்து நல்லவங்க தானா இல்லையா அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணிட்டு இருந்தானா எவனையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்க. ஒரு பொண்ணு தயவு செஞ்சு உட்கார வச்சு பேசுங்க. நீங்க பேசுறதெல்லாம் வந்து என்ன குழந்தைங்களோட வாழ்க்கையும் இருக்கு. பாஸ் ஆகுறாங்க வீட்டுக்கு வராதுன்னு சொல்லாதீங்க. பெரியனாலும் பரவாயில்லப்பா, அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம். நீங்க கொடுக்குற என்கரேஜ்மெண்ட்ல தான் அந்த குழந்தை வந்து அது வந்து ஒரு ஊக்கமா எடுத்து யூஆர் ஷி வில் ஆக்சுவலி இம்ப்ரூவ். பயப்படுத்தாதீங்க. உலகத்தை நம்ம நிறைய பேத்தை பார்த்து பயந்துகிட்டு இருக்கோம். பேரண்ட்ஸை பார்த்து நம்ம எங்க பயப்படணும், பெற்ற அப்பா அம்மா. அந்த பயத்தை நீங்க கொண்டு வராதீங்க. தயவு செஞ்சு உங்க பையனையும் உங்க பொண்ணையும் இன்னைக்கே நான் சொல்றேன், தயவு செஞ்சு கோ சிட் அண்ட் டாக் டு தெம், மேக் தெம் ஃபீல் யுவர் கேர் ஃபார் தெம். அப்பதான் எல்லாமே மாறும். இன்னொரு விஷயம், மாறுதல்ன்றது வந்துட்டு நமக்குள்ளேயும் இருக்குங்க. நம்மளும் மாறணும், நம்ம எண்ணங்கள் மாறணும். அதுக்கு நம்ம தாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுக்கணும். அப்புறமா கவர்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம சொல்லிக்கலாம். தென் லாஸ் கேன் சேஞ்ச். ஏன்னா ஒரு லா பார்த்து பயப்படக்கூடாதுங்க. ஒரு ஆண் ஐயோ இந்த மாதிரி ஒரு பொண்ணை நம்ம இப்படி பண்ணிட்டோம்னா இந்த லால எனக்கு இந்த தண்டனை வருதுன்ற இருக்கு இல்லையா, அப்படி இருக்கக்கூடாதுங்க. ஒரு ஆண் அது வந்து தனக்குள்ள வந்து அது ஒரு வழி, அடுத்தவங்களுக்கு ஒரு வழி, அது அதுல எந்த ஒரு சுகமும் இல்லைன்ற அளவுக்கு தனக்குள்ள தெரிஞ்சா மட்டும்தான் இந்த மாறுதல் மாறுதலாம் இருக்கும்.